ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சமையல்ல நல்ல ஸ்பைசியான டொமேட்டோ ஆனியன் பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு சைட் டிஷா தயிர் இருந்தாவே ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க லஞ்சு கூட பேக் பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்க மத்தியானம் சாப்பிடும்போது கூட இது நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை முத முறையா பாக்குறவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பரோட்டாக்கு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு கடாயை அடுப்பில் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கின உடனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவு ப்ரௌன் கலராக மாறின உடனே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நம்ம மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கரம் மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக வதக்கக்கூடாது. நிறையா நேரம் வதக்குனீங்கன்னா மசாலாவில் ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். கடைசியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா ஆற விட்டுருங்க. மசாலா நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இதில் 200 கிராம் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஓமத்தை நம்ம கையில் இந்த மாதிரி நல்லா நசுக்கி சேர்த்திங்கன்னு சொன்னால் ஓமமுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா மசிச்சு விடுங்க. மாவும் மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கின கடாயிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக நம்ம இப்போ பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இன்னைக்குரிய டிப் பார்த்துடலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தியில் ஷார்ப்னஸ் குறைஞ்சி போச்சுன்னா அந்த ஷார்ப்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிப்பு. வீட்டில் இருக்கிற செராமிக் கப்பு இல்லைனா ஒரு பவுலை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதனுடைய பின்பாகத்தில் கத்தியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னு சொன்னால் கத்தி நல்லா ஷார்ப்பாகி புதுசு போல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவை நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு டைம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் மாவு மாத்திரம் நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துட்டு நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி ஒரு சாஃப்டான உருண்டையாக பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த உருண்டையை நல்லா கோட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தின் லேயராக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இந்த லேயர் மேலே எண்ணெய் இல்லைன்னா நெய்யை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பு வர்ற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் கொஞ்சம் லேசாக மாவை தூவிட்டு கொஞ்சம் திக்கான பரோட்டாவாக தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்கான பரோட்டாவாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் போட்டு எடுத்துடலாம். நான் கல் ஆல்ரெடி அடுப்பில் போட்டுட்டேன், கல் காஞ்சிட்ருக்கு. இப்போ பரோட்டாவை நம்ம கல்லில் போட்டுடலாம். ஒரு 10-15 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் பரோட்டாவை திருப்பி போட்டுக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் ஓரளவு கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம பரோட்டாவை சுட்டி எடுத்துக்கலாம். வீட்டில் நம்ம குருமா வைக்கிறதுக்கு டைம் இல்லாத நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த பரோட்டாவை நம்ம செஞ்சிடலாம். தயிர் கூட வச்சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குக்கூமர் இல்லைன்னா ஒரு ஃப்ரூட்டு கூட எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல் மீல் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.